வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமல், தும்மல், நெஞ்சு சளி, மண்டையில் உள்ள சளி, இதையெல்லாம் முழுமையாக குணமாக்கணும். அதுக்கப்புறம் வந்து சளியே பிடிக்காமல் இருக்கணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலையை வச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அது முடக்கத்தான். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த முடக்கத்தான் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அடங்கியது. இது வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற டெங்கு காய்ச்சலுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடித்தோம்னா இந்த டெங்கு காய்ச்சல் வந்து கட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெஞ்சு சளிக்கு மார்பு, அதாவது மண்டையில் உள்ள சளி, தொண்டையில் தொண்டை கரகரப்பு, இது எல்லாம் வந்து இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பொடி புளுங்கல அரிசை ஊற வச்சு இந்த கீரை, அந்த முடக்கத்தான் கீரையை நல்லா சுத்தமாக அலசி விட்டு இது கூட சீரகம், மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு அடை மாதிரி தட்டி சாப்பிட்டு வந்தோம்னாக்கா நெஞ்சில் உள்ள சளி, அதே மாதிரி தொண்டையில் உள்ள சளி, அதாவது மண்டையில் உள்ள சளி, இந்த புரட்டி பக்கமாக வலிக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் முழுமையாக குணமாகும். சளி இருந்தாலே முகத்தை பார்த்தா வீங்கி போனது மாதிரி, தடிச்சது மாதிரி இருக்கும். ஒரு முகம் வந்து ஒரு இதாக இருக்கு, சுறுசுறுப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு சளி வந்து நம்மளை தொந்தரவு கொடுக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த முடக்கத்தான் கீரை ஒரு அடை மாதிரி தட்டி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா முழுமையாக குணமாகும். இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ பூத்த முடக்கத்தானவை நம்ம பயன்படுத்தணும். இதே நீல கலர் பூத்திருக்கும் அது சரி வராது. இதுதான் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் அடங்கியது. நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.